வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் 5.1 ஹோம் தேட்டர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ், ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள், ஹோம் அப்ளைன்ஸ் சர்வீஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஹோம் தேட்டரை நம்ம அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இது ஒரு லோ பட்ஜெட்டு அப்படிங்கிறதுனால சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ரொம்ப ஹை வால்யூமில் நீங்கள் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும், பேஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறனாலும் இந்த ஹோம் தேட்டரை நீங்கள் வாங்க வேண்டாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டுக்கனால பேக்கேஜ் எப்படி இருக்குமோன்னு பயந்தோம். ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரிமோட்டு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கவரில் சில பொருள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் மாட்டுறதுக்கான ஸ்டீரியோ ஸ்பீக்கர் 5 கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டியில் நல்லா தான் இருந்துச்சு. உட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே தான் நமக்கு அந்த பெரிய பஞ்சை எடுத்ததுக்கப்புறம் சப்வூஃபர் இருந்துச்சு. இது ஒரு 4 இன்ச் தான். ஸோ பேஸ்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ பாருங்கள், இதுதான் அந்த ஹோம் தேட்டர். சைஸ் ரொம்ப சின்னது அப்படின்னாலுமே டிசைன் நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி ஸ்பீக்கர் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு. நம்ம கரெக்டாக மாற்றுற அளவுக்கு ஒயர் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. இப்போ எல்லா பேக்கேஜையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுதான் பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் தேட்டர் தெரியும். சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக 4 இன்ச்சில் ஊஃபர் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்புட்டு கொடுக்குற, அவுட்புட் எடுக்கிற எல்லா போர்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம் ஆண்டனாக இருந்துச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் கொடுக்குற இன்புட்டு, அப்புறம் டிவிடியில் கொடுக்குற இன்புட்டு, அதுக்கு கீழே 5.1 அவுட்புட் எடுக்கிறதுக்கு நமக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பாருங்கள். இது வந்து 10 வாட்ஸ் அவுட்புட்டு. சின்ன ஸ்பீக்கராக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கரெக்டாக அந்த 5 இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல ஒயருமே ஓரளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் லென்த்தாக கொடுத்துருந்தாங்க. அந்த சின்ன பாக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் கேபிள், நம்ம டிவிடி கொடுக்குற இன்புட்டு, ஆண்டனாவுக்கு சொருகிற ஒயரு, அதுபோக வாரண்டி கார்டு, இந்த மாதிரி ஒயர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் ஹோம் தேட்டரில் உள்ள அந்த பாக்ஸ்லாம் இவ்வளோ தான் இருந்துச்சு. இதை உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுதேன். நீங்கள் வால்யூம் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க, பேஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹோம் தேட்டர் செட் ஆகாது. ஒரு சின்ன சவுண்டு பார்க்கு, இல்லை டிவி சவுண்டு கம்மியாக இருக்குது அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கேட்கணும், இல்லைன்னா மைல்டாக சவுண்டு வச்சு நான் கேட்பேன், ரொம்ப நேரம் சாங்ஸ் கேட்பேன், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காமல் ஓரளவுக்கு மைல்டாக தான் நான் சவுண்டு வச்சு கேட்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹோம் தேட்டரு. ஸோ அதிகமாக இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ காட்டுறத பாருங்கள்.